இன்றைய பதிவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முடியப் போகிறது புத்தாண்டு பிறக்கப் போகிறது புதிதாக பிறக்கப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் என்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் அனைவரும் ஆவலாக இருப்பீர்கள் புத்தாண்டில் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலப்புருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்தாம் இடமான மகர ராசியிலும் பதினோராம் வீடான கும்பராசிக்கும் செல்கிறார் தற்போது லாப வீட்டில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் குருவும் ஏப்ரல் மாதத்தில் அதிசாரமாக சென்று மீன ராசியில் அமரப்போகிறார் பின்னர் வக்ரம் அடைந்து கும்பராசிக்கு சென்று மீண்டும் நவம்பர் மாதத்தில் மீனராசிக்கு செல்வார் ராகு பகவான் ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசியில் இருந்து மேசராசிக்கும் கேது பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பயணம் செய்கிறார் நவ கிரகங்களில் ஒருவர் ஜாதகத்தில் கிரகங்களின் அமைவு வெளிநாடு செல்லும் யோகத்தை தீர்மானிக்கும் சந்திரன் குரு ராகு செவ்வாய் இவர்கள் ஒன்பது மற்றும் பன்னெண்டு வீடுகளுடன் சேர்ந்திருந்தாலும் தொடர்பு பெற்றிருந்தாலும் வெளிநாடு யோகம் வரும் சந்திரன் சுக்கிரன் நீர்க்கோள்கள் கடல் கடந்த வெளிநாட்டு பயணத்திற்கு அவர்கள் இருவரும் காரணமாகின்றனர் ராகு சனி காற்றுக்கோள்கள் எனவே இவையும் வெளிநாட்டு பயணத்திற்கு காரணமாக கிரகங்கள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எந்த ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் ஆரம்பித்த கொரோனா பெருந்தொற்றினால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முழுவதும் நாம் பெரும் சிரமத்தை சந்தித்தோம் அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அந்த பெருந்தொற்றிற்கு ஒரு வழியாக ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தது தொற்றினை ஓரளவு கட்டுப்படுத்தி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் முடிவில் உள்ளோம் அடுத்த புதிய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலடியை எடுத்து வைக்க உள்ளோம் கடந்த இரண்டு ஆண்டுகள் நமக்கு பெரும் சோதனை மற்றும் சவால் நிறைந்த ஆண்டுகளாக இருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நம் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வரப்போகும் ஆண்டாக இருக்குமா என்பதை அறிய நாம் ஆவலாக இருப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு நேயர்களே ஏழரை சனியின் பிடியில் சிக்கி தவித்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது போகும் புத்தாண்டில் குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாவது வீட்டில் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலும் பயணம் செய்கிறார் ராகு கேது பயிற்சியும் சாதகமாக உள்ளது ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் கேது ஸ்தானத்திற்கும் பயிற்சி அடையப் போவதால் உங்களுக்கு மன நிம்மதி நிறைந்த ஆண்டாக அமைய இருக்கிறது ஆரம்பமே அமர்கலம் என்பது போல உங்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ப்ரமோஷன் கிடைக்கும் நான்காம் வீட்டில் குரு பயணம் செய்யும் காலத்தில் குருவின் பார்வை பத்தாம் வீட்டில் பதியும் போது புதிய வேலைகளுக்கு முயற்சி செய்யலாம் நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் உயர்கல்விக்காக காத்திருக்கும் மாணவர்கள் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யலாம் அரசு ஊழியர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் வேலைப்பழு நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏழரை சனி விலகும் காலத்தில் திருமண சுபகாரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் வரன் பேசி முடிவு செய்யலாம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு திருமணம் கைகூடி வரும் திருமணமாகி சண்டை சச்சரவினால் பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேருவார்கள் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கைகூடி வரும் நோய் பாதிப்புகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிதியை பொறுத்தவரை சாதகமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி மாதம் நடக்கும் செவ்வாய் பயிற்சியால் நிதி நிலைமை வலுப்பெறும் மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சாதகமாக இருக்கும் பிப்ரவரி முதல் ஜூன் வரை உங்கள் கடின உழைப்பின் பலனை பெறுவீர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்வதால் மனக்கவலைகள் மற்றும் மன உளைச்சல் ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பற்றி பேசுவதனால் சூரியன் மகர ராசியில் சனியுடன் இணைந்திருப்பதால் பிரச்சனைகள் மற்றும் தவறான புரிதல்களை ஏற்படுத்தும் ஜூன் முதல் ஜூலை இருபது வரை உங்கள் திருமண வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் இருக்கும் தொழிலை பற்றி பேசுவதனால் நவம்பர் முதல் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஜூன் மாதத்தில் நடக்கும் சுக்கர பயிற்சியால் அக்டோபர் வரை எந்த நோயும் அண்டாமல் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது நல்லது உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் புதன் அமர்ந்திருக்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் மற்றவர்களின் ரசனைக்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் பூர்வீக சொத்தில் உங்கள் பங்கு கேட்டு வாங்குவீர்கள் உறவினர் தோழிகள் மத்தியில் அந்தஸ்து உயரும் சுப நிகழ்ச்சிகளால் வீடுகளை கட்டும் ஓய்வெடுக்க முடியாதபடி அடுத்தடுத்த வேலைகளும் பயணங்களும் தொடர்ந்து கொண்டே போகும் முதல் முயற்சியிலேயே சில வேலைகளை முடிக்க முடியாமல் தாமதமாகும் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் கோயில் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் கனவு தொல்லையால் தூக்கம் குறையும் நாத்தனார் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அயலாடு சென்று வருவீர்கள் இந்த ஆண்டு ஏழரை சனியும் தொடர்வதால் வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்கள் கணவரிடம் ஏட்டிக்கு போட்டியாக ஏதேனும் பேசிக்கொண்டிருக்காதீர்கள் வியாபாரத்தில் வரவு உயரும் வேலையாட்கள் உங்களை புரிந்து கொண்டு உதவுவார்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மாற்றப்படுவார்கள் சக ஊழியர்கள் மத்தியில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் இந்த புத்தாண்டு சோர்ந்திருந்த உங்களை சுறுசுறுப்பாக்குவதுடன் வசதி வாய்ப்பையும் தரும் இந்த ஆண்டு வேலை செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் செய்யும் தனுசு ராசி அன்பர்கள் தங்கள் பணியிட சூழல் சிறப்பாக இருக்க காண்பார்கள் உங்கள் முயற்சிகளில் நீங்கள் தடைகள் ஏதுமின்றி முன்னேறும் வாய்ப்பும் உள்ளது நீங்கள் கடின உழைப்பின் மூலம் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் மற்றும் பாராட்டை பெறுவீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க காண்பார்கள் வெளிநாடு தொடர்பான மற்றும் ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் கணிசமான தனலாபத்தை ஈட்டுவார்கள் தனுசுராசி காதலர்கள் இந்த வருடம் தங்கள் உறவில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க காண்பார்கள் உங்களில் சிலர் புதிதாக காதல் வலையில் விழும் வாய்ப்பும் உள்ளது திருமணமானவர்களும் வருட ஆரம்பத்தை விட வருடத்தின் பிற்பகுதியில் உறவில் நல்லிணக்கமும் சுமூக நிலையும் இருக்கும் வருட ஆரம்பத்தில் திருமணமான தம்பதிகள் தங்கள் வாழ்க்கை துணைக்கென நேரம் ஒதுக்க இயலாத காரணத்தால் உறவில் அதிருப்தியும் மகிழ்ச்சியின்மையும் இருக்கும் இந்த வருட மத்தியில் உங்கள் அழகு கலநயம் மற்றும் உங்கள் மனப்போக்கை உங்கள் துணை விரும்புவார்கள் வருடத்தின் பிற்பகுதியில் தம்பதிகளுக்குள் நல்லிணக்கம் காணப்படும் இந்த வருடம் உங்கள் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் இது உங்களுக்கு நீண்டகால பயனளிக்கும் வெற்றியாக இருக்கும் உங்கள் வருமானம் பெருகுவதன் மூலம் குடும்பத்தில் வசதிகள் மற்றும் ஆடம்பரம் பெருகும் கலைத்துறையில் இருப்பவர்கள் சிறந்த வகையில் வருமானம் ஈட்டுவார்கள் உங்கள் சேமிப்பை கொண்டு உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி ஈடுபாட்டுடன் கல்வி பயில்வார்கள் அவர்களின் கவனிப்பு திறன் அதிகரிக்கும் தேர்வுகளையும் சிறந்த முறையில் எழுதி வெற்றி காண்பார்கள் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் ஞாபக சக்தி குறைபாடு காரணமாக தங்கள் முன்னேற்றத்தில் தடைகளை சந்திக்க நேரும் படிப்பதை ஞாபகம் வைத்துக் கொள்வதை கடினமாக உணர்வார்கள் எனவே மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ராசி அன்பர்கள் இந்த வருடம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடந்த காலங்களில் இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் நீங்கும் உடற்பயிற்சி மற்றும் தியானம் மூலம் உங்கள் உடல் மனம் இரண்டையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் உணவில் அவசியம் கவனம் தேவை உங்களுக்கு சாதகமான மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி ஜூன் ஜூலை நவம்பர் டிசம்பர் சாதகமற்ற மாதங்கள் மார்ச் ஏப்ரல் மே ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நன்றி வணக்கம்